டென்த்து சயின்ஸ் யூனிட் 1 லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ புக் இன்சைட் ஒன் வேர்ட்ஸ். ஃபஸ்ட் ஒன் ஸ்டாட்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிக்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அதை கொடுக்கும்போது ஒரு பாடி வந்து ரெஸ்ட்லர்னால் அதை பற்றி படிக்கிறது தான் ஸ்டாட்டிக்ஸ். அதேமாதிரி ரெண்டாவது ஒன் நோட் டைனமிக்ஸ். டைனமிக்ஸ் என்னென்னா, ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் கொடுக்கும்போது அந்த பாடி வந்து மூவிங்காக இருந்தால் அதை பற்றி படிக்கிறது தான் டைனமிக்ஸ். கைனமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது, இட் இஸ் டீல்ஸ் வித் மோஷன் ஆஃப் பாடிஸ் வித்தவுட் கன்சர்ன் த காஸ் ஆஃப் மோஷன். ஒரு மோஷனான பாடியை வந்து டீல் பண்ண போகிறோம், ஆனால் அதே நேரத்தில் அதோடைய அந்த மோஷனுக்கு காரணமானதை நம்ம வேண்டாம் கன்சிடர் பண்ணாமல். ஸோ ஆனால் ஃபோர்த் ஒன் கைனெடிக்ஸ் அப்படிங்கிறது, மோஷனான பாடி கன்சிடர் த காஸ் ஆஃப் மோஷன். அது அந்த மோஷன் எதனால் நடக்குது அப்படிங்கிற அந்த காசையும் கன்சிடர் பண்ணுறது கைனெடிக்ஸ். நம்ம ஒரு காரில் போகும்போது டக்குன்னு ஒரு ஷார்ப் டர்ன் எடுக்கும்போது நம்ம வந்து அந்த லீன் சைடு வேஸ் அப்படியே திரும்புவோம். இது எதனால் அப்படின்னா, இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அதுதான் அந்த எக்ஸாம்பிள். ஸோ இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனாக என்னென்னா, தன்னுடைய டைரக்ஷனை மாற்ற முடியாத இன்னபிலிட்டி தாங்கிற இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அடுத்து சிக்ஸ்த் ஒன், யூனிட் ஆஃப் மொமெண்டம். மொமெண்டத்தோடைய யூனிட் எஸ்ஐ யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். அதே நேரத்தில் ஜிஜிஎஸ் யூனிட்டில் கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் மொமெண்டத்தோடைய யூனிட்ஸு. ஸோ மொமெண்டத்துடைய ஃபார்மும் உங்களுக்கு தெரியும், பிஸ் கூட எம்வி, அதை வச்சு நம்ம பண்ணணும். அடுத்த ஒன்னோட வந்து செவன்த் ஒன்னோட வந்து ஃபோர்ஸ் இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி. ஃபோர்ஸுங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஏன் அப்படின்னா, வெக்டருக்கு என்ன தான் டேரக்ஷனும் இருக்கும் அண்டு மேக்னெட்டும் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் ஹேஸ் போத் மேக்னெட் அண்டு டேரக்ஷன். தட்ஸ் ஒய் கால் ஃபோர்ஸ் இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி. அடுத்து எயித் ஒன்னோட், ரெண்டு பேரல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, சேம் டேரக்ஷன் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா எஃப் நெட் இஸ் கூட எஃப் ஒன் ப்ளஸ் எஃப் டூ. அதே நேரத்தில் நைன்த் ஒன்னோட பார்த்திங்கன்னா, இஃப் டூ பேரல் இன் ஈக்குவல் ஃபோர்ஸஸ், ரெண்டு ஃபோர்ஸஸ் தான் ஆனால் வந்து இன் ஈக்குவல், வேறு வேறு மேக்னெட் இருக்குது அப்படின்னு, ஆனால் அதே நேரத்தில் பேரல் தான். ஸோ ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்போது தென் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா எஃப் நெட்ஸ் கூட எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ. ஸோ இன்னும் யூக்கெல்லாம் என்ன தான், ஒன்று ஒரு ஃபோர்ஸு பெருசாக இருக்கலாம், இன்னொன்று இன்னொரு சின்னதாக இருக்கும். ஸோ எஃப் ஒன் கிரேட்டர் தேன் எஃப் டூவாக இருந்தால் இந்த ஈக்குவேஷன் எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ. அதே நேரத்தில் எஃப் ஒன் லெஸ் தென் எஃப் டூவாக இருந்தால் எஃப் டூ மைனஸ் எஃப் ஒன். இப்படி தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸை நம்ம பார்க்கணும். ஸோ இன் ஈக்குவல் ஃபோர்ஸ் அண்டு ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு இந்த ஃபார்முலா நம்ம எடுக்கணும். அடுத்து டென்த் ஒன், இஃப் டூ பேரல் ஈக்குவல் ஃபோர்ஸஸ், ரெண்டு பேரலான ஈக்குவலான ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆகுது, அதே நேரத்தில் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆக்டிங் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஃபார்முலா எடுக்கணும். எஃப் நெட் இஸ் கூட எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ. இதில் நம்ம ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல்னு சொல்லிட்டோம், அதனால் எஃப் ஒன்ஸ் கூட எஃப் டூ தான். ஸோ ரெண்டுமே சேமாக இருந்தால் ஜீரோ வந்துடும். அடுத்து லெவன்த் ஒன்னோட வந்து, ஒரு ரொட்டேட்டிங் ஆர் டர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆர் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் கால் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் தட் பாயிண்ட் ஆர் டார்க் அப்படின்னு. ஒரு பொசிஷனை பொறுத்து டர்னிங் ஆகிறதோ இல்லை ரொட்டேட் ஆகிறதோ அந்த எஃபெக்ட் தான் என்னென்னா மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா. இதை இன்னொரு விதமாக எப்படி சொல்லணும்னா டார்க் அப்படின்னு கூட சொல்லலாம். டுவெல்த் ஒன்னு, டார்க் இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி. ஸோ டார்க்கோட யூனிட் பார்த்திங்கன்னா நியூட்டன் மீட்டர். ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கப்புள் இஸ் நோன் அஸ் மூமெண்ட் ஆஃப் த கப்புள். அடுத்து ஃபோர்டீன், யூனிட் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் கப்புள். மூமெண்ட் ஆஃப் கப்புளோட யூனிட் என்ன, எஸ்ஐ சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா நியூட்டன் மீட்டர். ஜிஜிஎஸ் யூனிட்டில் நியூட்டனுக்கு பேர் நம்ம டைன் பண்ணணும், மீட்டருக்கு பேரில் சென்டிமீட்டர் பண்ணணும். அதான் அதோடய யூனிட். அடுத்து ஒன்னோடு, டைரக்ஷன் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் கப்புள் இஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். மூமெண்ட் ஆஃப் கப்புளோ அதாவது மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அது வந்து அதோட டைரக்ஷன் நம்ம எப்போ எப்படி எடுக்கலாம் அப்படின்னா பாசிட்டிவாக எடுக்கலாம். எப்போ பாசிட்டிவாக எடுக்கலாம்னா இஃப் த பாடி ரொட்டேட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில். அதே நேரத்தில் நம்ம வந்து அது வந்து நெகட்டிவாக எடுக்கலாம். எப்போ நெகட்டிவாக எடுக்க முடியும் அப்படின்னா இஃப் தே ரொட்டேட் கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நடந்தால் நெகட்டிவாகவும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆனால் பாசிட்டிவாகவும் நம்ம எடுக்கலாம். அண்ட் அடுத்து ஒன்று நியூட்டன் செகண்ட் ஆல்சோ கால்டஸ் அது இன்னொரு விதமாக என்ன சொல்லுவாங்க, லாஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிவாங்க, லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிவாங்க. அடுத்து ஒன்று ஒன் நியூட்டன். ஒன் நியூட்டனாக நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒன் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ், அதாவது செகண்ட் இன்வர்ஸ் சாரி செகண்ட் பவர் மைனஸ் டூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஒன்று ஒன் நியூட்டனை வந்து இன்னொரு விதமாக எப்படி சொல்லணும்னா டென் பவர் ஃபைவ் டைன் அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் ஒன் டைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன் கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் டூ அப்படிங்கிறத ஒன் டைன் அப்படின்னு சொல்லலாம். அண்டு டுவெண்டித் ஒன்னோட வந்து ஒன் கிலோகிராம் ஃபோர்ஸ் அதாவது எஃப் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஒன் கிலோகிராம் நைன் பாயிண்ட் எயிட்டு எம்எஸ் பவர் மைனஸ் டூ. ஸோ இதெல்லாம் நம்ம மாற்றும் போது நம்மளுக்கு நியூட்டனுக்கு வந்து கிலோகிராம் எம்எஸ் மைனஸ் டூன்னு தெரியும், அதனால் நைன் பாயிண்ட் எயிட் நியூட்டன் போட்டேன். இதுவே ஒன் கிராம் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத எடுக்கும்போது ஒன் கிராம் இன்ட்டு
980 சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் டூ அப்படிங்கிறத எடுக்கணும். அதாவது ஏன் இப்படி எடுக்கும் அப்படின்னா 9.8 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எஸ்ஐ யூனிட்டில் வரும், ஜிஜிஎஸ் யூனிட்டாக 980 தான் வரும். ஸோ அதனால் போட்டிருக்கேன். ஸோ 980 டைன் அப்படி போட்டுக்கலாம். அடுத்து 21 என்னன்னா, எ லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எ வெரி ஷார்ட் இன்டர்வல் டைம் இஸ் கால்ட் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். ஒரு அதிகமான ஃபோர்ஸு குறைந்த டைமில் ஆக்ட் ஆனதுன்னா அதுக்கு பேர் என்னென்னா இம்பல்சிவ் ஃபோர்ஸ். அடுத்து ஒன்னோட இம்பல்ஸோட யூனிட் என்னென்னா கேஜி மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் அப்படிங்கிறது தான் இம்பல்ஸோட யூனிட், அல்லது நியூட்டன் செகண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து ராக்கெட் வந்து ப்ரொப்பல் ஆகுது, என்ன பிரின்சிபல் ப்ரொப்பல் ஆகுது அப்படின்னா ரெண்டு லா, ஒன்று லா ஆஃப் கன்சர்வேஷன் அண்ட் லீனியர் மொமெண்டம், இன்னொன்று நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இந்த ரெண்டு லாபடியும் வந்து ப்ரொப்பல் ஆகுது. அடுத்து ஒன்று வந்து யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்டுடைய வேலை என்னென்னா ஜிஸ் கூட 6.674 × 10⁻¹⁰ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி மைனஸ் டூ அப்படிங்கிறது தான் யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்டுடைய வேல்யூ. அடுத்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதுக்கு வந்து 9.8 அப்படின்னு தெரியும். ஆனால் அது என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நான் ஸ்மால் ஜி இஸ்இக்வல் டு கேபிட்டல் ஜி இன்டு எம் பை ஆர் ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. அடுத்து மாஸ் ஆஃப் எர்த், எர்த்தோடைய மாஸ் எவ்வளோனா 5.972 × 10⁴ கேஜி. அடுத்து ஒன்று வந்து ஜியோட வேல்யூ எங்கே மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னா போலார் ரீஜியன்லையும், அதே ஜி வேல்யூ எங்கே மினிமம் இருக்குன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜியன்லையும் இருக்கும் இந்த வேல்யூ ஆஃப் ஜி அங்கிறது. அடுத்து 28 ஆசஸர் டியூ டு கிராவிட்டி அந்த சர்ஃபேஸ் ஆஃப் மூ, எப்படி நம்ம பூமிக்கு வந்து ஆசஸர் டியூ டு கிராவிட்டி 9.8 சொல்கிறோமோ அதுலேருந்து 6 மடங்கு கம்மி எங்கள் மூனில். ஸோ அந்த வேல்யூ வந்து 1.625. அடுத்த யூனிட்டு ஆப்டிக்ஸ் யூனிட் டூ. ஸோ ஃபஸ்ட் ஒன்று இந்த பாத் ஆஃப் லைட், லைட்டோட அந்த பாத் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரே ஆஃப் லைட்டுமாங்க. அதே நேரத்தில் அந்த குரூப் ஆஃப் தீஸ் ரேஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பீம் ஆஃப் லைட் அப்படிமாங்க. அப்புறம் வெலாசிட்டி ஆஃப் லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேரர் மீடியத்தில் அதிகமாகும், அதே நேரத்தில் டென்சர் மீடியத்தில் கம்மியாகவும் இருக்கும். ஸ்பீட் ஆஃப் லைட்டு இந்த மீடியத்தில் வந்து லோவாக இருக்கும், எப்போ அப்படின்னா அந்த மீடியத்தோடைய ரெஃபெக்ட் இண்டெக்ஸ் வந்து ஹையாக இருக்கும்போது. கலர்ஸோடைய பேண்ட் அதெல்லாம் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் அது வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும் யாருக்கு அப்படின்னா ரெட்டுக்கு, அதாவது ஹையஸ்ட்டாக இருக்குன்னா எந்த கலருக்குன்னா வயலட்டுக்கு. ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் ரெஃப்ரக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியா வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா லைட்டோடைய வேவ் லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அடுத்து 7th வந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஹேவிங் ஃப்ரீக்குவன்சிஸ் ஈக்குவல் டு த இன்சிடென்ட் ரே ஃப்ரீக்குவன்சி இஸ் கால்ட் ரயில்வே லைன். அதாவது நம்ம பார்த்துருப்போம் இன்சிடென்ட் ரேயோடைய ஃப்ரீக்குவன்சியும் அந்த ஸ்பெக்ட்ரல் லைனோடைய ஃப்ரீக்குவன்சியும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது பேர் ரேலே லைன் அப்படிங்கிறது. அதேமாதிரி அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா இன்சிடென்ட் ஃப்ரீக்குவன்சி ரேயோடைய ஃப்ரீக்குவன்சியை தவிர மற்ற ஃப்ரீக்குவன்சி இருந்ததுன்னா மற்ற ஃப்ரீக்குவன்சியோடைய ஸ்பெக்ட்ரல் லைன் இருந்ததுன்னா அது வந்து ராமன் லைன்ஸ். இந்த லைன்ஸ் ஹேவிங் ஃப்ரீக்குவன்சி லோயர் இருந்த இன்சிடென்ட் ஃப்ரீக்குவன்சி, இன்சிடென்ட் ஃப்ரீக்குவன்சியோட வேலையோட கம்மியான அந்த ஃப்ரீக்குவன்சி இருந்ததுன்னா அதுக்கு வேறு என்னென்னா ஸ்டோக் லைன்ஸ். அண்ட் அதே மாதிரி இன்சிடென்ட் ஃப்ரீக்குவன்சியோட அதிகமாக ஃப்ரீக்குவன்சி இருந்ததுன்னா அந்த லைன்ஸ் பேர் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸோடைய இன்னொரு பேர் என்ன கன்வெர்ஜிங் லென்ஸ், கான்கேவ் லென்ஸோட இன்னொரு பேர் என்ன டைவர்ஜிங் லென்ஸ். இப்போது அந்த மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒன்று பார்ப்போம் அந்த யூனிட்டில். அந்த மேக்னிஃபிகேஷன் ஒன்றை விட அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு என்ன இமேஜ் கிடைக்கும், என்லார்ஜ்டு இமேஜ் ரொம்ப பெரிய இமேஜ் கிடைக்கும். அண்ட் மேக்னிஃபிகேஷன் வந்து ஒன்றை விட கம்மியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி இமேஜ் கிடைக்கும்னா டிமினிஷ்டு இமேஜ், அதாவது ரொம்ப பொடியான ஒரு புள்ளியான இமேஜ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். பவர் ஆஃப் லென்ஸோட ஃபார்முலானா பிஎஸ் கூட 1/F, அதாவது ஃபோக்கல் லென்த்தை ரெசிப்ரோக்கல் எடுக்கணும் 1/F. அண்டு எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் ஆஃப் லென்ஸ் வந்து என்னென்னா டயாப்டர், ஒரு டயாப்டர் அதாவது டயாப்டர் வந்து கேபிட்டல் டி அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. 1D கூட 1 m − 1 அதாவது ஃபோக்கல் லென்த்தோடைய யூனிட் வந்து மீட்டர், அதை ரெசிப்ரோக்கல் எடுக்கிறதுனால m − 1. அடுத்து கான்வெக்ஸ் லென்ஸோடைய பவர் வந்து என்ன எடுப்பாங்க அப்படின்னா பாசிட்டிவாக எடுப்பாங்க, கான்கேவ் லென்ஸோடைய பவர் எப்படி எடுப்பாங்கன்னா நெகட்டிவாக எடுப்பாங்க. அடுத்து ப்ரிசிஷன் ஆஃப் விஷன், நம்ம கண்ணில் அந்த பார்க்குற அந்த ஒரு நிலையாக நிற்கிற ஒரு இது எவ்வளோ டைம் தான் ஒரு ஆப்ஜெக்ட் நிற்கணும்னா 0.1 செகண்ட் வரைக்கும் தான். அப்புறம் அடுத்து உன்னோட வந்து மயோஃபியா இன்னொரு விதமாக என்ன சொல்லணும்னா ஷார்ட் சைட்னஸ் அப்படிங்கிற சொல்லலாம். அடுத்து ஹைப்பர் மெட்ரோஃபியாவை எப்படி சொல்லலாம் அப்படின்னா லாங் சைட்டடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ரெஸ் பயோஃபியா அந்த மாதிரி நோயை வந்து என்ன சொல்லலாம்னா ஓல்டேஜ் ஹைப்பர் மெட்ரோஃபியா அப்படின்னு சொல்லலாம்.
and astigmatism can be corrected by using அந்த நோயை எப்படி கரெக்ட் பண்ணலாம், எந்த மாதிரி லென்ஸை வச்சு கரெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் லென்சஸை வந்து கரெக்ட் பண்ணலாம். ஸோ சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ்க்கு இன்னொரு நேம் என்னென்னா டொரைட் லென்சஸ். அடுத்து ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்போடைய அக்யூரஸியான ஆர்டர் எவ்வளோன்னா 0.1 மில்லிமீட்டர். ஃபஸ்ட்டு டெலஸ்கோப் யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னா ஜோகன் லெப்பர்சே, அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு டெலஸ்கோப் பில்ட் இன்வென்ட் பண்ணார். அடுத்து லைட் ரேயோட தன்னுடைய பாதையை வந்து டிவியேட் ஆகுதுன்னா அதுக்கு பேர் என்னென்னா ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து யூனிட் 3 தெர்மல் ஃபிசிக்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்று டெம்பரேச்சருங்கிறது ஒரு ஸ்கேலாக குவான்டிட்டி. அடுத்து ஃபாரன்ஹீட்டுக்கும் கெல்வினுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன் அப்படின்னா கெல்வின்ஸ் கூட்டு ஃபாரன்ஹீட் ப்ளஸ் 460 × 5/9 அப்படின்னு. ஸோ ஃபாரன்ஹீட் வேல்யூ தெரிஞ்சதுன்னா நம்ம இதில் போட்டு அது கூட 460 கூட்டிட்டு × 5/9 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், கெல்வின் கிடச்சிரும். அடுத்து 0 கெல்வின் அப்படிங்கிறது நம்ம டிகிரி செல்சியஸ் எப்படி சொல்லலாம்னா -273 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து அவகோட்ரோ நம்பர், அவகோட்ரோ நம்பருடைய வேல்யூ NaN போடணும், அதோடய வேல்யூ வந்து 6.023 × 10²/mol அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஒரு ரியல் கேஸ் அப்படிங்கிறத லோ ப்ரெஷர்லையோ இல்லை ஹை டெம்பரேச்சர்லையோ நம்ம எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா பர்ஃபெக்ட் கேஸ் அல்லது ஐடியல் கேஸ் இந்த மாதிரி பேர் வச்சுக்கலாம். ஒரு ரியல் கேஸை ஹை டெம்பரேச்சர்லையோ இல்லை லோ ப்ரெஷர்லையோ பர்ஃபெக்ட் கேஸ் சொல்லிக்கலாம் இல்லை ஐடியல் கேஸ்ன்னு சொல்லிக்கலாம். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டோடைய வேல்யூ எவ்வளோனா 1.38 × 10²/23 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ். ஜேகே அப்படின்னா ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ்ன்னு. அண்டு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர் அதோடய வேலை என்னன்னா 8.31 ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். ஸோ இந்த மாதிரி யூனிட் வரும் ஆர் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது. அடுத்த ஒன்று என்னென்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நம்ம அடுத்து எப்படி சொல்லிக்கலாம்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை. அடுத்து யூனிட் நம்பர் 4 எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா கரண்ட்டோட டைரெக்ஷனை எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா டைரெக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜோடைய அந்த ஃப்ளோவோட டைரெக்ஷனும் சொல்லிக்கலாம். அப்படி இல்லை அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானோடைய டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் சொல்லிக்கலாம், எதோட டைரெக்ஷனை டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட். அண்டு 1 வோல்ட்டு 1 ஜூல் / 1 கூலும் அதாவது விசு கொல்ட்டு அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க அதில் 1 ஜூல் / 1 கூலும் இதுதான் 1 வோல்ட்டோடைய வேல்யூ. அடுத்து மூணாவது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அல்லது ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸுடைய ஃபார்முலா ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோ வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா RA/L, ஆருங்கிற ரெசிஸ்டன்ஸ், ஏங்கிற ஏரியா, எல்லுங்கிறது என்னது லென்த் ஆஃப் த ஒயர். அடுத்த ஒன்று ரெசிஸ்டிவ் ஆஃப் த நிக்ரோம், நிக்ரோமினுடைய ரெசிஸ்டிவ் எவ்வளோனா 1.5 × 10⁻⁶ ஓம் மீட்டர். எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டியுடைய ஃபார்முலா சிக்மாஸோட 1/ρ ரெசிஸ்டிவிட்டியோ ரெசிபர்படுத்த கண்டக்டிவிட்டி கிடச்சிரும். அடுத்து கண்டக்டன்ஸை G = 1/R அப்படின்னு சொல்லிக்கலாம். ஜிங்கிற என்னது அப்படின்னா கண்டக்டன்ஸ், அந்த கண்டக்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அடுத்து நிறைய ஒரு n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோன்னா அதோடய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது கூட்டின ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா n × R, ஸ்மால் என்ங்கிறது நம்பர் ஆஃப் அந்த ரெசிஸ்டர், கேபிட்டல் ஆர்ங்கிறது அதோடய ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. இப்போ இதே மாதிரி என் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணால் அதோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸுக்கு பார்த்திங்கன்னா R/N அப்படின்னு வரும். ஸோ ஆறுங்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ, என்னங்கிற நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். அடுத்து நிக்ரோம் அப்படிங்கிறது எதோட அலாய் அப்படின்னா நிக்கலும் குரோமியம் சேர்ந்த அலாய் தான் நிக்ரோம். நம்ம ஃபியூஸ் ஒயர் யூஸ் பண்ணுவோம், அந்த ஃபியூஸ் ஒயரோடைய அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா அதோடய மெட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரிலேட்டிவ் லோவாக இருக்கணும், அதில் மெல்டிங் வந்து ரிலேட்டிவ் ரொம்ப லோவாக இருந்தது தான் நம்ம ஃபியூஸ் வேறு யூஸ் பண்ண முடியும். அடுத்து பவருடைய ஃபார்முலா என்னென்னா P = work/time அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா P = VI, அது போல ரெண்டு ஃபார்முலாவும் இருக்குது. அடுத்து FES அப்படின்னு சொல்லுவாங்க, FES யூனிட் நம்ம SI JCS சொல்கிறோம், FESக்கு யூனிட்டுடைய எக்ஸ்பிளைன் என்னென்னா Fக்கு வந்து ஃபுட்டு, Pக்கு வந்து பவுண்டு, Sக்கு வந்து செகண்டு. அடுத்து 1 horsepower HP-யோடைய வேல்யூ என்னென்னா 746 வாட் அப்படிங்கிறத 1 horsepower சொல்லுவாங்க. 1 kWh KW வச்சுனா 1 kWh, 1 kWh ஜூலில் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா 3.6 × 10⁶ ஜூல் அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 kWh வந்து
வேறு விதமாக எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா, ஒரு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ஒரே ஒரு யூனிட் எலக்ட்ரிக் எனர்ஜியோடைய ஒரு யூனிட்டு 1 கிலோவாட் ஹவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு எல்இடி டெலிவிஷன் ஸ்க்ரீன் வந்து யார் டெவலப் பண்ணா அப்படின்னா, ஜேம்ஸ் பி மிச்சல் இன் 1977 தான் அந்த எல்இடி டிவியோட ஸ்க்ரீனை வந்து டெவலப் பண்ணார்.